முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார். அது தொடர்பாக உங்களுக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சராக, எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை சொன்னால் உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும், அதனால் தவிர்த்துறேன். கோவையில் 2 நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்துருக்காரு. அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2க்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல. நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்றுக் கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க, ஆனால் மத்திய அரசோட பங்களிப்பு கொடுக்கல. இந்த 2 பெரும் நிதி தேவையை வேணும், உடனடியாக வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்கள் சந்தித்து வலியுறுத்துவீங்களா? நிச்சயமாக உறுதியாக. மெட்ரோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா? குறிப்பா ஏன்னா ஆந்திரா தெலுங்கானால அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை, நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளெல்லாம் வந்திருக்கு. அதில் எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அமெரிக்கா போகிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனேன், இதே நிருபர்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்திலையும் இது பதிவாக இருக்குது. ஏற்கனவே முதலீடு வந்தது, எவ்வளோ பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிறோம், இப்போ வந்திருக்க முதலீடுகள் 100க்கு 100, 99 சொல்ல மாட்டேன், 100க்கு 100 அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். அதுக்கான விரைவான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படக்கொள்வோம். அது வருகிற போது உங்களுக்கு அவ்வப்போது சொல்லப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.